உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ பிக் பாஸ் தமிழ் சீசன் 2, ஸோ அதில் மும்தாஜ் மேம் வந்து மைக் போடாமல் இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் வந்து அவங்கள வெளியில் நிற்க சொன்னாங்க. ஒன்று அடுத்தது மும்தாஜ் மேம் வந்து லெக் பெயின் காரணமாக வந்து 2-3 நாள் வந்து கொஞ்ச நேரம் அதிகம் தூங்கியிருப்பாங்க. அப்போது அதுக்கான கேள்விகளுமே வந்து வந்துச்சு. அடுத்தது மும்தாஜ் மேம் வந்து சில விடயங்கள் ஐ திங்க் அந்த எஜமான் எஜமானி அந்த ஒரு டாஸ்கில் வந்து அவங்க ட்ரெஸ் வந்து ஒரு இதுக்குள்ளே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே போய் தான் பண்ணுவான் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை இல்லை இங்கே வச்சு பண்ணலாம் அப்படின்னு கூட நிறைய எக்ஸாம்பிள் வீக்கெண்டில் கூட வந்து பேசப்பட்டது. ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ அடுத்தது வந்து மும்தாஜ் மேம் கூட வேற யாரோ ஒருங்க வந்து ஃபைட் பண்ணப்போ வந்து மும்தாஜ் மேம் கத்தி பேசினாங்க அப்படின்னு சொல்லி அதுவுமே வந்து வீக்கெண்ட் எபிசோடில் வந்து ஆர்கியூமெண்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. ஸோ இப்படி வந்து மும்தாஜ் மேம் மும்தாஜ் மேமுக்கு வந்து இந்த ஷூ பாலிஷ் பண்ணுற பனிஷ்மெண்ட் கூட கொடுக்கப்பட்டது. ஸோ இது வந்து மும்தாஜ் மேம் அவர்களுக்கு சீசன் 2ல. அண்ட் சீசன் 3ல வந்து கவிலியாவிடம் கூட வந்து நிறைய வீக்கெண்ட் எபிசோடில் வந்து அவங்க பண்ணாத தவறுகளுக்கு வந்து கூட அவங்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டது. கவிலண்ணாவை கூட வந்து சில எபிசோடில் அவர் தன்மையாக சொன்ன விடயங்களுக்கு கூட வந்து நீங்கள் பண்ணது பிள்ளை அப்படின்ற மாதிரி வந்து இன்னொருத்தங்க பண்ணது கரெக்ட்ன்ற மாதிரி கூட வந்து பேசப்பட்டது. இது சீசன் 3. ஓகே, ரூல்ஸ் வந்து ஓகே ஃபைன், ரூல்ஸை வந்து கடைப்பிடிக்கணும், ரூல்ஸை மதிக்கணும், எல்லாரும் கடைப்பிடிக்கணும் அப்படின்றது வந்து உண்மையாகவே வந்து நல்ல விடயம். ஆனால் அந்த எல்லாருமன்றதில் வந்து எல்லா சீசனுமே வந்து இப்போ சீசன் 4ல வந்து அந்த ரூல்ஸ் வந்து கடைப்பிடிக்கப்படுதா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. என்னன்னா சீசன் 4ல மிஸ்டர் பாலாஜி அவர்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க பல எபிசோடில் வந்து மைக் போடாமல் இருந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டாக வந்து அவங்க நான் நோட் பண்ணது எப்போன்னா, ஸோ ஆரியண்ணாக்கும் மிஸ்டர் பாலாஜி அவர்களுக்கும் சம்யுத்தா அவங்க இருக்கிற டைமில் ஒரு ஃபைட் ஒன்று நடந்துச்சு. அப்போது அந்த ஃபைட்டே வந்து ஒரு 10 மினிட்ஸுக்கிட்ட நடந்திருக்கும். அவ்வளோ நேரமே அவங்க மைக் போடல, மைக் போடாமல் தான் பேசிக்கொண்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் டுடே எபிசோடில் அந்த மைக்கை வந்து அப்படி கீழே அப்படி உடைக்கிற மாதிரி எறிஞ்சாங்க. ஸோ இது ரூல்ஸ் எல்லாம் இல்லையா? ஸோ இது ரூல்ஸ் எல்லாம் தப்பு இல்லையா? அடுத்தது வந்து தூங்குறது. மிஸ்டர் பாலாஜி அவர்கள் இந்த சீசன்லேயே வந்து அதிகத்தனம் தூங்கிட்டாங்க, அதை அவங்களே வந்து பெருமையாக கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அது தப்பு இல்லையா? அடுத்தது வந்து சனம் செட்டி மேம் அவர்களை பார்த்து தருதலை, நீ எல்லாம் எங்கள் கணக்குலேயே இல்லை, நீ எல்லாம் அவ்வளோ ஓர்த்தே இல்லை, ஸோ லிஸ்ட்லேயே இல்லை. ஸோ அப்புறம் அவங்க வின் பண்ண அந்த அழகி போட்டி அந்த வாட்டை பற்றி பேசினது. அப்புறம் சீசன் வின்னர்ஸ், ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களால் மரியாதை கொடுக்கப்பட்டு கமல்ஹாசன் சார் அவர்களால் அந்த அவார்டை கொடுக்கப்பட்டு, ஸோ மதிப்புக்குரிய விஏடிவியின் அந்த ஒரு டைட்டில் அவார்ட் வின் பண்ண மிஸ்டர் முகன், ரித்விகா மேம், மிஸ்டர் ஆரப் அவங்க, ஸோ அதாவது இதுக்கு முதல் வந்த சீசன் டைட்டில் வின்னர்ஸை பற்றி அவங்களாம் சும்மா இருந்து தான் டைட்டில் வின் பண்ணாங்க அப்படின்னு பற்றி அவங்கள பற்றி பேசினது தப்பு இல்லையா? ஸோ இப்படி நிறைய அண்ட் அஜித் அவர்களை கூட வந்து மிஸ்டர் ஒன்று நோட் பண்ணிங்க அப்படின்னா, டுடே எபிசோடில் மிஸ்டர் பாலாஜி அவர்கள் வந்து அஜித் அவர்களை ஓரஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்குன்னு சொல்கிறாங்க. பிறகு அஜித் ஆரியண்ணா வந்து அஜித் அவர்களை வந்து பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு சொன்னோன்னே அகைன் பார்த்து போட்டு அஜித் அவர்களை இவரே வந்து சொல்கிறாரு பெஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. எனக்கு தலையெல்லாம் குழம்பி போச்சு, என்ன கேம் பிளே அப்படின்னு. ஸோ ஓகே, பிக் பாஸ்னாலே கேம் பிளே தான், பட் இவங்க என்ன கேம் பிளே பண்ணுறாங்க அப்படின்னு அறிஞ்சு கொள்றதுக்கு எனக்கு அறிவில்லை. ஸோ ஒருவேளை எம்மேல தான் பிளே இருக்கலாம். பட் என்னோட கேள்விகள் என்னென்னா, சீசன் 2ல மும்தாஜ் அவர்களுக்கு ஒரு ரோல், சீசன் 3ல கவிதி அவர்களுக்கு ஒரு ரோல், சீசன் 4ல அந்த ரூல்ஸ் எல்லாம் எங்கே போனது அப்படின்றதான் என்னோட கேள்வி. ஏன்னா எனக்கு மண்டைகளை போட்டு சரியாக குழம்பி கொண்டு இருந்துச்சு. ஸோ அப்போ கேட்டாங்களே, ஏன் இப்போ கேட்கல? ஸோ நான் தான் வந்து ரொம்ப குழம்பி போயிருக்கிறேன்னா அப்படின்றது உங்கள் கூட பயந்து கொள்கிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு அந்த கேள்விகள், அந்த குவஷன்ஸ், அந்த மெமரிஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.